ready. Welcome to KTV. Welcome friends. Welcome, welcome. Boss Slim Fit Choker. எல்லா நாயச்சு கிழம மாதிரி புது புது ஐடியா கொடுக்க வந்திருக்கோம். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் புதுசா வித்தியாசமா ஸ்விம்மிங் சம்பந்தப்பட்டது. இத பத்தி விவரமா சொல்றதுக்கு ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க சந்தியா, இவங்க மீனா. ஹாய் சந்தியா. ஹாய் மீனா. சோ திஸ் இஸ் டன் ஃபார் யூ. ஓகே ஓகே. ரூபா மேடம், ரூபா மேடம், ஒரு நிமிஷம் மேடம். எம்டி சார் உங்களை வர சொன்னாரு. யாருக்கும் உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுமா? நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். I'll come after 5 minutes. ஓகே ஓகே. ரூபா, இவரு மதன் ரொம்ப இன்டெலிஜென்ட் காய். 30 இயர்ஸா நான் டிசைன் பண்ண ப்ரோக்ராம்ஸ் 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டாரு. ஸோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம டிசைன் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ அம் மதன். ஹாய், ஐ அம் ரூபா. உன் கூட எனக்கு என்ன வேலை? யா, ஆஃப் கோர்ஸ். இதுக்கு முன்னால வேற சேனல்ல வர்க் பண்ணேன். இப்போ எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன்? ஆக்சுவலா என்கிட்ட பார்வதிபுரம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நானும் எம்டி உங்க நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இஸ் இட் ஓகே? உங்க டீமோட சேர்ந்து வர்க் பண்ண சொன்னாரு. ஸ்கிரிப்ட் ரெடியா? ரெடி மேடம். என்ன வேணும்? இது டிவி சேனல்மா? சார், ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. அவங்க என்ன துரத்திட்டு வராங்க சார். இது டிவி சேனல்மா, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொன்னவங்க புரியாதம்மா, வெளிய போமா. சொன்னிட்டேன் பாருமா, எப்படி உள்ள இருக்க அவர் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றதுக்கு அது வெளியில போமா, போமா வெளியில. ஆனா சொல்லிருக்கல, சொல்றது புரியல. ப்ளீஸ் சார், நீங்க எதுக்கு எந்த கிட்ட சொல்லி பாருங்க. நீ உன் வேலையை பாருமா, எல்லாரும் அப்படி சொல்லிட்டு தான் வராங்க. என்ன சார், அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குது. அநியாயம் நடந்தா மக்கள் இங்கதான் வருவாங்க. இதுதான் எம்டி உங்களுக்கு கத்து கொடுத்தாரு. எம்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. உங்க வேலையை பாருங்க சார். என்னாச்சுமா? நீ ஒண்ணும் பயப்படாதமா, நான் இருக்கேன். நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்ச உன்னை நான் கொன்னிடுவேன். போடா. உங்களுக்கு தெரியவே கூடாது. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? வெளியே மெயின் கேட்ல இருக்காங்க. சரி, நீ தைரியமா வெளியே போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார், நான் போறேன். வந்து காப்பாத்துறேன். ஹாய் வெளிங்க. ஹாய் ஹாய், நான் கேட்க மாட்டேன். ஹலோ ஹலோ ரூபா, லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்கடி போற? ஏய் ஏ மகள், நீ அழுதுகிட்டே மீடியா கிட்ட ஓடுன, அவங்க எல்லாரும் வந்து உன்னை காப்பாத்திடுவாங்களா? இந்த ரங்க நாயகி எதுக்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? ஏய் கோ மனசு, என்ன நீ ஏமாத்த பாக்குறியாடி?
ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு யோ என்னையா சொல்ற சொல்ல வரத தெளிவா சொல்லியா பிரச்சனை வந்திருக்கியா சும்மா விளையாட்டுக்கு சொல்லல உங்க எம்எல்ஏ பதவியே போக போகுது அடபோட கூறுகட்ட குக்கர் நான் எம்எல்ஏ ஆவறதுக்கு எவ்வளவுலாம் செட்டப் பண்ணி கொடுத்து யாரெல்லாம் தாஜா பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன் தெரியுமா நினைச்சவங்கலாம் இந்த இடத்துக்கு வர முடியாது காவேரி தெருல இருப்பாளே ரங்கநாயகி அவ இப்ப டிவில பேசிட்டு இருக்கா என்னது அவ்ளோ பெரிய ஆளா ஐட்டாளா நமக்கே தெரியாம எப்படி அவ்ளோ பெரிய ஆளானா எங்க போன் போட அவகிட்ட பேசுவோம் அவகிட்ட பேசறத விட்டுட்டு டிவி சேனலுக்கு போன் போட்டு பேசுங்க அவங்களுக்கு எதுக்குடா எதுக்குனா கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்கறதெல்லாம் டிவில தெரியுது அங்க நடக்கிற எல்லாத்தையும் அக்கு வேற அனி வேற டிவில காட்றாங்க அதனால என்னடா போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தாலும் பில்டிங் கட்டனது நீங்க இறப்பு விழா பண்ணது நீங்கதான் இது எல்லாம் பண்ணது நீங்கதானு மீடியா காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க உங்க எம்எல்ஏ பதவி அம்பேல் ஆயிடும் அப்புறம் பழையபடி ஜால்ரா தான் தரணும் நீங்க சோத்துக்கே அம்மா என்னாச்சு ஐ நெஞ்சு வலி அம்மா தூ முதல்ல இங்க கூடிட்டு போ ஆறுதல் சொல்ற நேரத்தை பாரு போ என்னடா சும்மா நின்னுட்டு இருக்க போ ஏய் நின்னுட்டு இருக்க வா சரி வர போங்க போங்க மக்களே இந்த மீடியா வழியா உங்க எல்லாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல் காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணை ரொம்ப முக்கியமான தருணத்துல காப்பாத்தி இருக்கீங்க அந்த மதம் தம்பிய நாம பாராட்டியே ஆகணும் இந்த சந்தர்ப்பத்துல புத்திசாலித்தனமா செயல்பட்டு இப்படி ஒரு பிரச்சனைய இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினதுக்காக இந்த சேனல் காரங்களை மனசார பாராட்டுறேன் அது மட்டும் இல்ல மக்களே இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு அந்த பாவத்துக்கு வைத்திய செலவு படிப்பு செலவு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை வாங்கி தர்றதுலயும் என்னோட முழுமையான ஆதரவு அந்த பொண்ணுக்கு நிச்சயம் இருக்கும்னு உங்க எல்லார் முன்னாடியும் இன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் சபாஷ் நீ அந்த பொண்ண காப்பாத்தின விதம் சிம்பிளி சூப்பர் ஆ சரி போட்ரா என்னோட டியூட்டி நான் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சது தட்ஸ் ஆல் ஆக்சுவலி ஐ லைக் யுவர் மைண்ட் செட் थैंक यू फ्रेंड्स ओके फ्रेंड्स இஃப் யூ டோன்ட் மைண்ட் 1 கப் ஆஃப் காபி ஒன்லி 1 கப் மென்டாலிட்டிக்கு பிஹேவியருக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு ஐ எம் சோ ஹாப்பி ரூபா நீ ரொம்ப கியூட்டாக பேசுகிற அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட வாக்கிங் ஸ்டைல் லா எனக்கு எல்லாமே எதுக்கு அடிக்கிற இருப்பா நாளைக்கு நான் பார்வதிபுரத்துக்கு போறேன் நீ அந்த இடத்துக்கு போக கூடாது சரி சரி பார்வதிபுரத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் ஏன் உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா